பொழுது நாவிஸ் ஒர்க் பார்ட் 3 and 4 அந்த மாதிரி வரும். இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து அனிமேஷன் எப்படி பண்ணுறது, அனிமேஷன் பண்ணி எப்படி வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் செக்ஷன் வச்சு எப்படி அனிமேட் பண்ணி காமிக்கிறதுங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ அனிமேஷன் பார்க்கலாம். அனிமேஷன் பார்க்குறது இப்போ இந்த வியூ செலக்ட் பண்ணிக்கிறேன். வியூ பாயிண்டில் அனிமேஷன் நீங்கள் போயிட்டு சேவ் லோட் அண்ட் ஃபிளி பேக் இருக்கு இல்லையா, இது வந்து செலெக்ஷன் ட்ரீ மாதிரி சேவ்டு வியூ பாயிண்ட்ஸ்னு வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை போயிட்டு இதை கிளிக் பண்ணிங்கனாவே ஆன் ஆஃப் வந்துடும். சரிங்களா? ஏற்கனவே டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம எப்படி அனிமேஷன் பண்ண போகிறதுங்கிறது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் வியூ பாயிண்ட் கொடுத்து இது ஒரு வியூ பாயிண்ட்டாக கிரியேட் ஆகிடும். அந்த வியூக்கு நேம் கொடுக்குறதா இருந்தால் நேம் கொடுக்குறாருந்தா நேம் கொடுத்துக்கோங்க. நான் அப்படியே இருக்கட்டும், நான் எதுவும் பண்ணலை, வியூ அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து ஸ்விஃப்ட் அழுத்தி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நல்லா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை இன்னொரு சேவ் வியூ பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். நேம் கொடுத்தனா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உள்ள வாக் ஆப்ஷன்ஸ் இருக்கும். வாக் ஆப்ஷன்ஸ் எங்கே போயிருக்குன்னா, இங்கே வாக் ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது, வாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளே போய் கிளிக் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஆப்ஷன் சேவ் பண்ணால் சேவ் வியூ பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஒரு சேவ் வியூ பாயிண்ட். அப்படியே கீழே வரேன். இது ஒரு வியூ பாயிண்ட். சேவ் வியூ பாயிண்ட். இது ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன். இது எல்லாத்தையும் ஒரு வியூ பாயிண்ட் எடுத்து வச்சுட்டேன். ஓகேவா? இது எல்லாமே ஒரு ஃபோல்டரில் போட்டு எனக்கு கரெக்டாக நல்லா வரணும்னா இதுலேருந்து இது எல்லாத்தையும் இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆட் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நேம் கொடுத்துக்கோங்க, மை அனிமேஷன் சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்விஃப்ட் அழுத்திட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அது எல்லாமே இந்த மை ஃபோல்டருக்குள்ளே போட்டுக்கிறேன். போட்டுவிட்டேன், மை ஃபோல்டருக்குள்ளே வந்துச்சு. இது எல்லாமே இப்போ அனிமேஷன் பண்ணி பார்க்கணும். இது வியூ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வியூ தான் எனக்கு காமிக்கும். அந்த வியூ பண்ணி பார்க்குறதா இருந்துச்சுன்னா, இது அனிமேஷனாக பண்ணி பார்க்குறதா இருந்தால் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அனிமேஷன் ஆப்ஷன் ஆகும். இங்கே காமிக்கலையா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் அனிமேஷன் காமிக்கும். ஆட் அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. அது என்ன பண்ணால் ஸ்விஃப்ட் அழுத்திட்டு இது முடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே அந்த அனிமேஷன் எல்லாமே இந்த அனிமேஷன் இருக்குது, அது மேலே போட்டு விட்ருங்க. அப்போ அனிமேஷனுக்குள்ளே அது வந்துடும். ஓகேவா? இப்போ போய் ப்ளே பண்ணி பார்க்கலாம். எப்படி ப்ளே பண்ணி பார்க்குறதுனா, இது மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். எதுக்காகனா ரொம்ப பொறுமையாக வீடியோஸ் போகணுன்னா அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்பீடு ரொம்ப பொறுமையாக போகணும்னா இங்கே போய் மாற்றிக்கலாம். அப்படி இல்லையா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட் ஆப்ஷனே காமிக்கல. இது மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். எடிட்டில் போயிட்டு இதோ இதை காமி வரணும். எனக்கு வந்து ஒரு 60 செகண்ட் 60 செகண்ட்னா 1 நிமிஷம் ஓடணும். லூப் ப்ளே வேகனா திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே வரும். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணுறது இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே அனிமேஷன் இருக்குல்லையா, அனிமேஷனில் போயிட்டு இங்கே ப்ளே ஆப்ஷன்ஸ் கொடுங்க. அது இங்கே செலக்ட் ஆகலை, நான் என்ன நேம் கொடுத்தனோ அந்த நேம் கொடுத்துக்கணும். இந்த அனிமேஷன் சொல்லி கொடுத்துருந்தாலையா அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், ப்ளே ஆகும். 60 செகண்ட் கொடுத்துருக்கனால கொஞ்சம் மெதுவாக தான் போகும். கொஞ்சம் வேகமாக போகணுன்னா ஒன்றும் இல்லை, இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள், எடிட் ஆப்ஷன்ஸ் போங்க. 60 செகண்ட்ங்கிறத ஒரு 20 செகண்டாக கொடுத்துருங்க. இப்போ போய் ப்ளே பண்ணி பாருங்கள், வேகமாக போகும். நான் எந்தெந்த வியூ வந்து ஃபோட்டோ பிடிச்சனோ அந்த வியூ வந்து அடிப்படி அனிமேஷனாகவே காமிக்கும். இதுதான் அனிமேஷன். இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே எக்ஸ்போர்ட் அனிமேஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் அனிமேஷன் கொடுத்தோடனே கரண்ட் அனிமேஷன் வியூ போர்ட்டு எந்த எந்த ஃபார்மேட்டு, ஜேபிஜியா பிஎன்ஜியா, வீடியோ ஃபைல் தான், ஆனால் வீடியோ ஃபைல் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணிக்கணும். அந்த வீடியோட சைஸ் என்ன வியூ, இப்போ இருக்கிற வியூவாக வேணுமா, இல்லை நம்மளாக ஒரு வியூ கொடுக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம்.
ஃப்ரேம் பர் செகண்ட். நம்ம சினிமா ஃபீல்ட்லலாம் ஒரு ஃப்ரேமுக்கு இத்தனை செகண்ட் போகிற மாதிரி, நம்மளுடைய ஒரு ஃபிலிம் இப்படி போகுதுன்னா ஒரு ஒரு செகண்டுக்கு 30 ஃப்ரேம் நம்மளை கிராஸ் பண்ணி போகும். அதுதான் அந்த ஃப்ரேம் ஆப்ஷன்ஸ். இது எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கோங்க, எவ்வளோ பிக்சலில் வேணுங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கிட்டிங்கன்னா வீடியோ ஃபைலாக எக்ஸ்போர்ட் ஆகிடும். வீடியோ ஃபைலாக சேவ் பண்ணுங்கள், வீடியோ ஃபைலாக எக்ஸ்போர்ட் ஆகிடும். இதுதான் வந்து அனிமேஷன்ஸ். ஓகேவா? ஓகே, என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, சி யூ.